ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த நியமத், அல்லாஹ்வுடைய கலாமை இப்படியான இரவு பொழுதினிலே இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு நாங்கள் வாராந்தம் நடத்தி வருகின்றோம். இந்த அமர்விலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்யணும், அருள் பாலிக்கணும், அல்லாஹ்வுடைய கலாமை விளங்கி அமுல்படுத்தக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தஆலா எங்களை ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் இன்றைய பாடத்துக்கு வருகின்றோம். சூரத்துல் முனாஃபிகூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து சஜிதாவையும் சூரத்து தஹ்ரையும் வெள்ளிக்கிழமை சுபஹு தொழுகையிலே ஓதுவார்கள். அதேபோன்று வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே சூரத்துல் ஜும்மாவையும் முனாஃபிகுனையும் ஓதுவார்கள் என்று ஒரு ரிவாயத் முஸ்லீமில் வந்தீங்க. அந்த வகையில் இந்த சூரா நாங்கள் ஏற்கனவே படித்த சூரத்துல் ஜும்மா, இது ரெண்டும் வாராந்தம் முஸ்லீம்களுடைய காதுகளிலே விழக்கூடிய ஒரு சூறாவாக இருக்க வேண்டும் என்று நபிகளார் ஒரு வழிமுறையை காட்டி தந்திருக்கின்றார். காரணம், இந்த சூறாவிலே பொதிந்திருக்கக்கூடிய கருத்து ஒவ்வொரு கிழமையும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான ஒரு திட்டத்தை அல்லாஹு தஆலாவே வகுத்து தந்திருக்கிறான். வாராந்தம் அதனை நாங்கள் ஜும்மாவுக்கு போக முன்பு இந்த சூறாவுடைய பொருளை தெரிந்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருந்து அங்கே ஓதக்கூடிய இமாமும் வேறு வேறு ஹதீஸ்களில் வேறு சூறாக்கள் இருந்தாலும் அல்லது எந்த சூறாவை ஓதினாலும் பிரச்சனை இல்லை என்றிருந்தாலும் கூட, அதிகமாக இந்த சூறாவை ஓதுகின்ற ஒரு வழக்கம் ஒன்று நாட்டில் வந்தண்டா நிச்சயமாக யூதர்கள் பயப்படுவார்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் பயப்படுவார்கள். ஏனென்றால் முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் ஈமான் ஒரு விழிப்பு நிலையில் இருக்கும், அது பல தூசிகளால் மறைந்திருந்தாலும் பாவங்களால் அறியாமையினால் விளங்காததன் காரணமாக நாங்கள் செய்த அநியாயத்தின் காரணமாக அல்லது எங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் காரணமாக அல்லது வேறு வகையான நோய்களால் பிள்ளை குட்டிகள் மீது இருக்கின்ற அளவு கடந்த பாசத்தால் மார்க்கத்தை விட்டு தூரமாகுவதால் போன்ற பல தூசிகளால் ஈமான் அதனுடைய ஒளியை இழந்திருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தூசி தட்டக்கூடிய ஒரு உயிர்ப்பை தரக்கூடிய சூறாக்கள் தான் சூரத்துல் ஜும்மாவும் சூரத்துல் முனாஃபிகும். சூரத்துல் ஜும்மாவுடைய கருத்தை நாங்கள் ரெண்டு வாரங்கள் திருப்பி திருப்பி பார்த்தோம். இன்று முனாஃபிகூன் என்ற அந்த சூறாவை பார்க்க போகின்றோம். அதற்கு முன்பு அதனுடைய முக்கியத்துவத்தை தான் நாங்கள் சொன்னோம். ரசூலுல்லா அந்த சூறாக்கள் ஒவ்வொரு முஸ்லீமுடைய காதலையும் ஆக குறைஞ்சது ஒரு முறையாவது விழணும், உள்ளம் அதனால் உயிர் பெறணும், அதனுடைய கருத்துக்களால் அவன் நடக்கணும் என்ற எதிர்பார்ப்பின் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள். இப்பொழுது சூரத்து முனாஃபிகூன் எந்த கருத்தை கொடுக்கின்றது என்று அந்த பொதுவாக மொத்தமாக அந்த சூறாவுடைய பொருளை பார்த்தண்டா முனாஃபிகூன் என்ற சொல், இங்கே அல் முனாஃபிகூன் என்று வந்திருக்கிற நயவஞ்சகர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்கள் என்பது இந்த சூறாவுடைய தலைப்பு. அந்த தலைப்பைத்தான் சூறா முழுக்க பேசுகின்றது. அல் குர்ஆனுள்ள சில சூறாக்கள் அப்படி இருக்கின்றன என்று ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த சூறா முழுக்க முழுக்க முனாஃபிக்களுடைய பண்பை பேசிவிட்டு கடைசியாக 9வது வசனமும் 10-11, மொத்தம் 11 வசனம் தான் இருக்கின்றன. ஒரு சிறிய சூறா, பாடமாக்குவதற்கு இலகுவான ஒரு சூறா. 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம் கடைசி 3 வசனங்களும் மூமிங்களை பார்த்து விழித்து பேசுகின்றது. அதுவும் ஏற்கனவே சொல்லப்பட்ட முனாஃபிக்களுடைய பண்புகளிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற நோக்கில் தான் அந்த உரையும் வந்திருக்கின்றது. அந்த வகையில் இந்த சூரா நிஃபாக் தனத்தை பற்றி, முனாஃபிக்களுடைய பண்பை பற்றி, அவர்களுடைய அந்த மோசமான சதித்திட்டங்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவில் இந்த சூறா இறங்குவதற்கு
பின்னணியாக ஹஸ்வத்து பனி முஸ்தலக் என்ற அந்த யுத்தம், அந்த யுத்தத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவம் காரணமாக இருக்கின்றது. எனவே அந்த வகையில் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அவர்களோடு தொடர்பு பட்ட பனு முஸ்தலக் யுத்தத்திலே யூதர்களின் தலைவன் என்று வர்ணிக்கப்படும் அப்துல்லாஹி பின் உபையுடைய சம்பவம் இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்துவோம். ஏற்கனவே சூரத்துல் அஹ்சாப் படிக்குகின்ற பொழுது அது சம்பந்தமான விரிவான ஒரு பார்வையொன்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எங்களுடைய இந்த தப்சீர் வகுப்பில். இன்று அந்த வரலாற்றிலிருந்து சில பகுதிகளை மிகச் சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். இந்த சூராவோடு தேவையான பகுதிகளை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்த வகையில் சூரத்துல் முனாஃபிகூன் ஒரு மதனி சூரா, 11 வசனங்கள், யகூதிகளின் பண்புகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அல் குர்ஆன் யூதர்களை பற்றி பேசியிருப்பது போல, காபிர்களை பற்றி பேசியிருப்பது போல, மூமிங்களை பற்றி தெளிவாக பேசியிருப்பது போல, முனாஃபிகிங்களை பற்றி 300 வசனங்களில் பேசுகிறது. அல் குர்ஆன் சூரா 17 சூறாக்களில், 114 சூறாவில் 17 சூறாக்களில் 300 வசனங்களில் முனாஃபிக்களை பற்றி தெளிவுபடுத்துகிறேன். காரணம் என்னவென்றால், முஸ்லீம் சமூகத்துக்கு உள்ளால் இருக்கின்ற பெரிய சவால் அவர்கள். முஸ்லீம் சமூகத்தை வழிநடாத்தி கொண்டு போகின்ற பொழுது உயர்ந்த விழுமியங்களையும் ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் கொண்ட மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய தலைமைத்துவத்தை கொடுக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தூது ஒரு சமூகத்தை உருவாக்கி வழிநடாத்தி கொண்டு போகின்ற பொழுது அந்த சமூகத்தின் கட்டமைப்பில், நிர்வாகத்தில், அந்த சமூகத்தை எழுச்சி நோக்கி தலைமை கொண்டு போகின்ற பொழுது பெரும் தடையாக வருகின்ற ஒரு பிரிவு தான் இந்த நயவஞ்சகர்கள். எனவே அவர்களை பற்றி துல்லியமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதன் காரணமாகத்தான் மதீனா சூராக்கள் இந்த நயவஞ்சர்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றன. சூரத்துல் பக்கரா விசேஷமாக அதனுடைய ஆரம்ப பகுதிகளில் மூமிங்களை பற்றியும் காபிர்களை பற்றியும் சொன்னதற்கு பிறகு 3வதாக இந்த நயவஞ்சகர்கள் பற்றி ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று தந்து அவர்களுக்கு உதாரணமும் தரும். அவர்கள் யார், அவங்களை எப்படி எதை போன்றவர்கள் என்று உதாரணத்தோடு சொல்லும். இங்கே ஒரு சூறாவே அவர்களை பற்றி பேசுகின்றது. அந்த அளவுக்கு சமூகத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தரப்பு என்பதைத்தான் சுட்டி காட்டுகின்றது. அந்த முனாஃபிக்கள் சம்பந்தமான தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சுருக்கமாக அவங்களோட வரலாறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். ஏற்கனவே நாங்கள் சூரத்துல் அஹ்சாப் படிக்கின்ற பொழுதும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். இன்று இந்த பின்னணியை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சில ஞாபகங்களை படுத்துகின்றேன். முதலாவது, நயவஞ்சகர்கள் என்ற ஒரு பிரிவு மக்கா காலத்தில் இருக்கல. நயவஞ்சகர்கள் என்ற ஒரு பிரிவு மதீனா காலப்பகுதியில் ரசூல்லா ஹிஜ்ரத் செய்து வந்து பத்ர் யுத்தம் முடிவதற்கு பிறகுதான் இந்த உள்ளொன்று வைத்து புறமுண்டு செயல்படுகின்ற, உள்ளே குஃப்ரை வைத்து கொண்டு வெளியே இஸ்லாத்தை காட்டுகின்ற முனாஃபிக்குகள் உருவானார்கள். ஏன் மக்காவில் உருவாகல்ல என்றால், மக்காவில் முஸ்லீம்கள் பலவீனமாக இருந்தார்கள். ரசூலுல்லாவோடு சிறிய ஒரு எண்ணிக்கை தான் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கின்ற குரைஷி காபிர்கள் மிக பலமாக இருந்தார்கள். எனவே பகிரங்கமாக எதிர்த்தார்கள். நாங்கள் காபிர், நீங்கள் முஸ்லீம் என்று அவர்கள் நேரடியாக நேருக்கு நேர் நிற்கின்ற அளவுக்கு சக்தி பெற்றிருந்தார்கள் காபிர்கள். எனவே ஒளித்து மறைந்து பயந்து திரைக்கு பின்னால் சதி செய்யக்கூடிய தேவையொன்று காபிர்களுக்கு இருக்கல் மக்கால். அதனால் ரசூல் சலாஸ்லம் அவர்கள் தான் பொறுமையாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பொறுத்துக்கோங்கன்னு சொல்லி யாசிர் ரலியல்லாஹு குடும்பத்துக்கு சொன்னார்கள். இப்படி பல வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் பணிந்து போனார்கள் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஹை, அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு மதீனாவில் பத்ர் யுத்தம் வரும் வரையில் முனாஃபிக்குகள் இருக்கல். காரணம் என்னென்னா, பத்ர் யுத்தம் வரும் வரையிலும் காபிர்கள் நினைத்து கொண்டிருந்தாங்க, எங்கள்கிட்ட தான் முழுமையான பலம் இருக்கின்றது, நாங்கள் சக்தி உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இருக்கின்ற முஹாஜிரிங்களையும் அன்சாரிகளையும் மதீனாவுக்கு பேய்த்தே அடித்து அவங்களோட கொள்கையை ஒழிக்கலாம் என்ற ஒரு
கங்கணம் எண்ணம் ஒன்று இருந்து, அதனால தான் பத்ர யுத்தத்துக்கு வந்து பார்த்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். தோல்வி அடைந்ததற்கு பிறகு, இதற்கு பிறகு மிகவும் தெளிவாக இஸ்லாத்தை எதிர்க்க முடியாது, தெளிவாக இஸ்லாத்துக்கு எதிராக போராட முடியாது என்று அவர்கள் கண்டு, அதற்கு பின்னால் முஸ்லீம்கள் போல நடித்து இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்யணும் என்ற ஒரு நிலை எதிரிகளுக்கு உருவானது. அந்த நிலையில்தான் நிஃபாக் என்று சொல்லக்கூடிய நயவஞ்சகர் கூட்டம் உருவானது. இது மதீனாவில் தான் நயவஞ்சகர் உருவானார்கள் என்பதன் பின்னணி. இந்த சூரா அவர்களுடைய பண்புகளைத்தான் இங்கு சொல்ல வருகின்றேன். இந்த நயவஞ்சர்களை வழி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவன் இருந்தான், அதுதான் அப்துல்லா இபின் உபை. அவருடைய மகன்ட பேரும் அப்துல்லா. மகன் இஸ்லாத்தில் இருந்தார். அப்துல்லா இபின் உபை சஹாபி ரழியல்லாஹு அன். அப்துல்லா இபின் உபை ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன். எனவே அப்துல்லா இபின் உபை என்று சொல்லக்கூடிய அந்த நயவஞ்சகன் அப்துல்லா இபின் உபை இபின் சலூல், முழுமையான அவனோட பேர். அந்த அப்துல்லா இபின் உபை என்பவன் இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு முகாம் ஒன்றை உருவாக்கி, கட்சி ஒன்றை உருவாக்கி, ஒரு தரப்பாக இணைந்து ஏன் இஸ்லாத்தை எதிர்த்தான் என்பதற்கு பின்னால் ஒரு யதார்த்தமான உண்மையான ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்பு மதீனாவிலே அவுசும் ஹதரஜும் மிக பலம் மிக்க கோத்திரங்களாக இருந்தார். அதில் ஹதரஜ் கோத்திரத்தோடு தான் உபை இப்னு சலூல் இருந்தான். உபை இப்னு சலூலுடைய கோத்திரம் மதீனாவின் பல பாகங்களை ஆட்கொண்டிருந்து, சுருக்கமாக சொன்னா ஒரு நாட்டில் கூடுதலான மாநிலங்களை தங்களோட ஆளுகை கீழே வைத்திருக்கக்கூடிய அரசு மாதிரி இந்த ஹதரஜ் கோத்திரம் இருந்து, அவுஸ் கோத்திரம் அதை விட குறைவான இடங்களைத்தான் தங்களுடைய செல்வாக்குள்ள இடங்களாக வைத்திருந்து, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் நீண்ட நாள் பகை இருந்து வந்து கடைசியாக ஒரு கட்டத்தில் அவங்களே சலிச்சு போய் யுத்தம் செய்து யுத்தத்தாலே சலிப்புண்டாகி, அதற்கு பிறகு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், ஹதரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த அப்துல்லா இபின் உபை இபின் சலூலுக்கு தலைமைத்துவத்தை கொடுப்போம் என்று. அவுஸ் ஹதரஜ் கோத்திரம் இணங்கி அப்துல்லா இபின் உபை இபின் சலூலுக்கு தலைமைத்துவத்தை, அவர் ஒரு மன்னர், மதீனா என்ற சாம்ராஜ்யத்துக்கு மன்னராக நியமிப்போம் என்று சொல்லி, அதில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்றும் வந்திருந்தது. இது ரசூலுல்லா ஹிஜ்ரத் செய்வதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பு இந்த ஒரு முடிவு. உபை இபின் சலூலுக்காக வேண்டி கிரீடமும் செய்யப்பட்டு விட்டது. அவர் மன்னராக்கினா அணிவதற்குரிய கிரீடமும் தயார் நிலையில் இருந்தது. இப்படி இருக்கின்ற நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூது மதீனாவுக்கு செல்லுகின்றது. அங்கே ஓஸை சேர்ந்தவர்களும் ஹதரஜை சேர்ந்த கோத்திரங்களும் இன்னும் பல அரபு குழுக்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதாக சத்தியம் செய்திருந்தார்கள், பைஅத் செய்திருந்தார்கள். ஒவ்வொரு மதீனா வீட்டு கதவு தட்டப்பட்டு சத்திய இஸ்லாம் தீனின் தூது சென்றிருந்தது. முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த தூதை சரிவர செய்தார்கள். ரசூலுல்லாவுடைய அம்பாசிடர், இஸ்லாத்தின்பால் அழைப்பதற்காக தூதாக அனுப்பியவர், அந்த பொறுப்பை மிக அழகாக செய்திருந்தார். இந்த நேரத்தில் உபை இப்னு சலூலுக்கு ஒரு பயம் ஒன்று வந்தது. இந்த தூது எல்லா இடங்களுக்கும் பரவுகின்றது. அந்த நிலையில் என்னுடைய ஆதிக்கம், என்னுடைய செல்வாக்கு, என்ற தலைமைத்துவம், நான் மன்னராக ஆக வேண்டும் என்ற கனவு அப்படியே இடிஞ்சு போக பார்க்கின்றது. முழு மதீனா சாம்ராஜ்யத்துக்கும் அதிகாரமுள்ள ஒரு தலைவனாக வர வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கை நழுவி போகும் என்ற ஒரு அபாயம் ஒன்று இருக்கின்றது. மிகவும் கூடுதலான எண்ணிக்கையோர் இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள். ஹதரஜ் கோத்திர நிறைய பேர் இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள். இப்போ என்ன செய்வதன் இருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லா மதீனாவுக்கு வந்து சேருகின்றார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது
அவர்களோடு அந்த ரெண்டு கோத்திரங்களும் உண்மையான விசுவாசத்தோடு நடப்பதை பார்த்த பொழுது அப்துல்லாஹி பின் உபைக்கு வந்த பயம், இவ்வளவு பெரிய செல்வாக்கோடும் ஆள் பள்ளத்தோடும் ரசூலுல்லா மதீனாவுக்குள்ள வந்திருக்கின்ற பொழுது நான் தலைமைத்துவத்தை கேட்டு போராட முடியாது. எனவே நேரடியாக போராடாமல் மறைமுகமாக முஸ்லீம் சமூகத்தை கூறு போட வேண்டும், முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக சதி செய்ய வேண்டும், அவர்களை கருவறுக்க வேண்டும், இஸ்லாமிய எழுச்சியை தடை செய்ய வேண்டும். இதற்கு ஒரே ஒரு உபாயம், அவர்களோடு சேர்ந்து நானும் முஸ்லீம் என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலைக்கு, நிர்பந்தத்துக்கு உபை இப்னு சலூல் உட்பட்டான். இதுதான் மதீனாவுல நயவஞ்சகம் உருவாகுவதற்கான அடிப்படை காரணம். இப்படியான ஒரு நிலை வந்ததற்கு பிறகு அவன் இஸ்லாத்தை ஏற்கின்ற பொழுது எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான்? தெளிவாக தெரியும், நான் இந்த சத்திய தூதை அங்கீகரிப்பதில்லை, அதற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லை. தனக்குரிய அந்த விருப்பம், ஆசை, தலைமைத்துவம் தேவை, அதிகாரம் அவனுக்கு தேவை. அது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான போதை இருக்கின்றது. இதில் சிலருக்கு சொத்தின் மீது போதை இருக்கும். இவனுக்கு தலைமைத்துவத்தின் மீது இருந்த போதையின் காரணமாக புதிய ஒரு கொள்கை வருகின்ற பொழுது, புதிய ஒரு தீன் வருகின்ற பொழுது, பாரம்பரியமாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் கொள்கையெல்லாம் பிழை என்று சொல்லிக்கொண்டு ஓரிரை கொள்கைதான் உண்மை என்று வருகின்ற பொழுது அந்த கொள்கையை அங்கீகரிப்பதற்கு அவர்களுடைய மனம் விரும்பாமல் இருக்கின்றது. அதே நேரத்தில் அந்த கொள்கையுடைய பலத்தை பார்க்குகின்ற பொழுது அவர்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கின்ற அச்சம், பயம் அவர்களை தள்ளுகின்றது. இந்த நேரத்தில் பயத்தின் காரணமாக முஸ்லீம் அணியில் சேரக்கூடியவன் நிச்சயமாக போலியாகத்தான் சேருவான், பொய்யாகத்தான் சேருவான், ஒரு முனாஃபிக்த நயவஞ்சகத்தோடு தான் சேருவான். அந்த வகையில்தான் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட, பொறாமை கொண்ட எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்துக்குள் நுழைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் யாருடைய உள்ளத்தில் எப்படி எப்படி ஈமான் இருக்கின்றது என்பது தெரியாது. அதை தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் வெளிப்படையை வச்சுத்தான் பார்க்கும். அல்லாஹு தாலாவும் அதனை காட்டி கொடுக்கல. இன்னார் 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 முனாஃபிக் என்பதை ஆரம்பத்தில் காட்டி கொடுக்கல, சொல்லி கொடுக்கவும் இல்லை. எனவே முனாஃபிக்குகள் இஸ்லாத்துக்கு வந்து அதோடு சேர்ந்து திரைமறைவில் இருந்து கொண்டே இஸ்லாத்துடைய எழுச்சிக்கு கருவறை செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய மிக முக்கியமான கவனம் இருந்தது. முஸ்லீம் சமூகத்தை உருவாக்குகின்ற பொழுது அந்த முஸ்லீம் சமூகத்தின் கட்டமைப்புக்கு உள்ளால் எல்லாருடைய கண்ணையும் மறைத்து கொண்டு எதிரிகள் ஊடறுத்து வந்து நயவஞ்சகமாக நடப்பார்கள். அப்பொழுது நீங்கள் விழிப்போடு இருந்து இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த போராட்டம் தான் நல்லா விரும்புகிறான். அந்த ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான ஒரு போராட்டம், அது முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்லீஸுக்கும் இடையில் தொடங்கியது, நாளை மறுமை வரையும் நிகழும், தொடரும் என்பதுதான் அல் குர்ஆன் எங்களுக்கு உணர்த்துகின்ற பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சொல்லி தந்தார்கள், அல் ஜிஹாத் மாலின் இலா யௌமில் கியாமா. இந்த நீண்ட உழைப்பு, சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான இந்த போராட்டம் மறுமை நாள் வரை தொடரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையில் ஒரு சமூகத்தை ஒழுங்காக பயிற்றுவித்து அதனுடைய கட்டமைப்புகளில் தூய்மையாக உருவாக்கி கொண்டு போகின்ற பொழுது முஸ்லீம் சமூகத்தின் வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகளை இலகுவாக முகங்கொள்ளலாம். ஏன்னா அவர்கள் யார் என்று தெரியும், அவர்கள் எதிரிகள் என்பது வெளிப்பட. ஆனால் சமூகத்துக்கு உள்ளே இருந்து கொண்டு கருவறுக்கக்கூடிய கோடாரி காம்புகளை கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கும். இஸ்லாத்தின் பார்வையில் கலிமா சொன்னான் என்பதற்காக அவர்கள் விட்டு வைக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் அவனுடைய செயல்பாடுகள் இஸ்லாத்துடைய எழுச்சிக்கு தடையாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனிலே சந்தேகம் வரும். அந்த நேரத்திலே எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பண்புகள் என்ன என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றது. அதை விளங்குவதற்காகத்தான் மதீனா சூழலில் நிஃபாக் உருவாகின அந்த வேர் எப்படி என்பதை
ஓரளவுக்கு உங்கள் முன் சமர்ப்பித்தேன். இந்த வகையில் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செய்வதற்கு வந்த நேரத்தில் உபய் இப்னு சலூல் தொடர்ந்து உயிரோடு அவன் இருக்கும் காலமெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனையோ தடைகளையும் இடையூறுகளையும் நஷ்டங்களையும் பின்னடைவுகளையும் கொண்டு வந்து கொண்டே தான் இருந்தான். முதலாவது பத்ர் யுத்தத்துக்கு பிறகு பனு கைனுகா என்ற யூதர்களை மக்காவிலிருந்து வெளியேற்றுகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வெளியே போவதற்கு தலைகுனிந்து வந்திருக்கின்ற நேரத்தில் அந்த யூதர்களுக்காக பேசி வாதாடி ரசூலுல்லாவிடம் அவர்களிடம் உயிர் பிச்சை கேட்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாவோடு நெருங்கி வந்து ரசூலுல்லாவுடைய கவசத்துக்குள்ளே கையை போட்டு ரசூலுல்லாவோட பழகின விதமெல்லாம் சஹாபாக்களுக்கு கடுமையான எரிச்சலை கொடுத்து சஹாபாக்கள் மிகவுமே அன்போடும் கண்ணியத்தோடும் ரசூலுல்லாவை பார்த்து ரசூலுல்லாவோடு மிக மரியாதையோடு நடந்த வந்த காலத்தில் இந்த உபய் இப்னு சலூல் இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாவோடு இப்படி நடந்து எப்படியாவது அந்த யூத கோத்திரத்துக்கு என்ன தூது அனுப்புங்க நான் அவரோட பேசுகிறேன் என்றுலாம் சொல்லி கடைசியாக எந்தவித உயிர் சேதம் இல்லாமல் பாதுகாப்பாக அவங்கவுங்களோட பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கான ஒரு முடிவை எடுத்து வந்தேன். இல்லாட்டி ரசூலுல்லா வேறொரு முடிவுக்கு அந்த யூதர்களோடு பேய்த்திருப்பார்கள். இது முதலாவது சதி. யூதர் பக்கம் சாய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் ரசூலுல்லாவை நிர்பந்தித்தது. பனு கைனுகா மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இரண்டாவது உஹத் யுத்தம். உஹத் யுத்தத்தில் ஆரம்பத்தில் எல்லோரும் சேர்ந்து மதீனாவுக்கு வெளியில் யுத்தம் செய்வதா மதீனாவுக்கு உள்ளே யுத்தம் செய்வதா என்று ரசூலுல்லா மசூரா செய்தார். எப்பொழுதுமே தலைமைத்துவம் என்பது ஒற்றை அல்ல, தலைமைத்துவம் ஒரு குழு. அந்த ரசூல் சஹாசம் அவர்களுடைய அந்த சீராவில் தலைமைத்துவத்தை பற்றி ஒவ்வொரு கட்டத்திலையும் தெளிவான நடைமுறையை கொடுத்திக்கிறான். உஹத் யுத்தத்திலே ரசூலுல்லாவுடைய முடிவு மதீனாவுக்கு வெளியிலே போய் போராடுவது உசிதமல்ல என்பது ரசூலுல்லாவுடைய சொந்த முடிவு, அவங்களோட விருப்பம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சபைக்கு மசூராவை விட்டார்கள். சபையில் இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய மசூராட பெரும்பான்மை முடிவு மதீனாவுக்கு வெளியில் போகணும். ரசூலுல்லா தங்கட கருத்தை விட்டு கொடுத்தார்கள். இதுதான் தலைமைத்துவம். மக்களிலே இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அறிஞர்கள் அன்றிருந்த சஹாபாக்கள் இருந்த காரி என்று சொல்லக்கூடிய குர்ஆனை ஓதத் தெரிந்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து தலைவருடைய கருத்துக்கு மாற்றமாக ஒரு மசூரா வைத்தார்கள். தலைவர் அதற்கு தலை வணங்கி ஏற்றுக்கொண்டார் என்ற அந்த கட்டத்தை தான் காணுகிறோம். ஹுதைபியா உடன்படிக்கையில் ரசூலுல்லா முடிவெடுத்தார்கள் வெளியே போகணும். ஆனால் அதே அந்த குழுவிலே அந்த மதீனாவுக்கு மன்னராக வர வேண்டும் என்று ஆசையோடு இருந்த அப்துல்லா பின் உபய் பின் சலூல் மாற்று கருத்தை தெரிவித்தான். வித்தியாசமான அபிப்பிராயத்தை தெரிவித்தான். அவன் அர்த்தம் மதீனாவுக்கு உள்ளுக்கு தான் இருந்து போராடணும், வெளியில் போனால் எங்களே நாங்கள் தற்கொலை செய்த மாதிரி போகக்கூடாது என்று உறுதியாக இருந்தான். ரசூலுல்லா சொன்னார்கள், பெரும்பான்மையுடைய கருத்து மக்களுடைய கருத்து தான் ஏற்றுக்கொள்ளும். பெரும்பான்மை கருத்து அதுக்குத்தான் அல்லாஹ்வுடைய கரம் இருக்குண்டு. ஒரு நாட்டிட மக்கள் தலைவிதியை நிர்ணயிக்குகின்ற பொழுது ஒரு சாராருடைய கருத்தை எடுக்க முடியாது. அது பெரும்பான்மையுடைய கருத்தின் பக்கம் இருந்தால்தான் யதுல்லாஹி மஅல் ஜமா, அல்லாஹ்வுடைய உதவி அங்கே இருக்கும். எனவே நான் பெரும்பான்மையுடைய கருத்தை எடுத்தேன், வெளியில் தான் போராடுவேன் என்று சொன்ன பொழுது அப்துல்லாஹி பின் உபய் பின் சலூல் உள்ளத்திலே குஃபுர், வெளியிலே இஸ்லாத்தோடு நடிக்கின்றவன், அவனோடு ஒரு கூட்டம் இருந்தது, எல்லோருமாக சேர்ந்து உஹதுக்கு வந்தார்கள். 1000 பேர் எதிர்த்தரப்பிலே 3000 பேர் காஃபிர்கள். திடீரென்று ஏண்ட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், திரும்பி போவேன் என்று யுத்தத்துக்கு புறப்பட்டதற்கு பிறகு இடைநடுவே ரசூலுல்லாவை கைவிட்டு விட்டு திரும்பி சென்றான் உபய் இப்னு சலூல். அவனோட சேர்ந்து 300 பேர்கள் போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான அந்த சந்தர்ப்பத்தில் 700 பேரோடு தான் அந்த போராட்டத்தை முன் கொடுக்க வேண்டி வந்தது. இதனால் எங்களுக்கு தெரியும் பலத்த பின்னடைவு சேதங்கள், ரசூலுல்லா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பல்லு ஷஹீதானதென்றெல்லாம் நாங்கள் படித்திருக்கின்றோம். இதற்கு பின்னால முஸ்லீம் சமூகத்துக்குள்ளாலே இருந்த அந்த விசமிகள் இவ்வாறு நடந்ததன் காரணமாக
அந்த பின்னடைவுகள் ஏற்பட்டன. அதிலே பல வெற்றி பாடங்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு கற்றுத்தந்தான். இது யூதர்கள் முஸ்லீம் சமூக அமைப்பு, முனாஃபிக்குகள் முஸ்லீம் சமூக அமைப்புக்குள்ளே இருந்து கொண்டு எப்படி அந்த இஸ்லாமிய சமூகத்தை முன்னே செல்லாமல் பிடித்து கொண்டிருப்பார்கள், சிறைக்க வைப்பார்கள், பிளவுபடுத்துவார்கள் என்பதை பார்ப்பதற்கான ஒரு பாடத்தை தரக்கூடியதான் இந்த முனாஃபிக்களுடைய இந்த பின்னணி சூழல். அதற்கு பிறகு அஹ்சாப் யுத்தம். மிக தெளிவாக நாங்கள் அதை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ வகையில் அவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு, யூதர்களுக்கு, காஃபிர்களுக்கு உதவியாக இருந்து அந்த யுத்தத்தை சிதைத்து நாசமாக்க பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால் அந்த யுத்தம் வெற்றி பெற்றது. ஆனால் அதில் அவர்கள் கடுமையாக வந்த பலரை வீட்டுக்கு திரும்பி போங்கன்னு சொன்னார்கள். வந்த பல யூதர்கள் வீட்டில் வேலைக்குன்னு சொல்லி போனார்கள். இப்படி பல எங்களோட வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் நாங்கள் போகிறோம்னு சொல்லி ரசூலுல்லாட்ட அனுமதி போலியாக கேட்டுவிட்டு போனார்கள், ரசூல் அனுமதித்தார்கள். இப்படி பல நிகழ்வுகள் அஹ்தாப் யுத்தத்தில் நடந்தது. யூத முனாஃபிக்குகள் அதிலேயும் பெரிய ஒரு மோசமான சதி செய்தார்கள். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 5வது ஆண்டு நடைபெற்ற மிக முக்கியமான இன்னொரு யுத்தம்தான் கஸ்வத்து பனி முஸ்தலக். அந்த யுத்தத்தின் பின்னணியை பற்றித்தான் இந்த சூரா சொல்லுகின்றேன். நாங்கள் மதீனா சூரத்தை பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு சூறாவிலும் மக்கா மதீனாவில் இருந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்து இந்த சூரா பாடமாக சொல்லுகின்றது. சூரத்துல் முஜாதலாவில் அவுசுபின் சாபித்துடைய கருத்தை பார்த்தோம். இந்த ஹவுலாபின் சாலபா என்ற அந்த பெண்மணியோடு சர்ச்சை வந்த அந்த நிகழ்வை பார்த்தோம். ஹாத்திபின் அபி பல்தாவுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அதற்கு பிறகு யூதர்களோட சம்பந்தமான அவர்கள் நபிமார்களுக்கு செஞ்ச அந்த நிகழ்வுகளை பற்றி எடுத்து கூறி பல விஷயங்கள் இந்த சூராக்கள் சொன்னதை பார்த்தோம். யூதர்களை பற்றி தனியாக பேசுகின்ற ஒரு சூராவை பார்த்தோம். அதில் பனு நலீர் கோத்திரத்தோடு நடந்த நிகழ்வுகளை பார்த்தோம், சூரத்துல் ஹஷர். அந்த வகையில் இந்த சூராவும் ஒரு சம்பவத்தை, நிகழ்ச்சியை மையமாக வைத்து பேசுகின்றது. சூரத்துல் ஜும்மாவில் ரசூலுல்லா ஹொத்துபா ஓதி கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லா அப்படியே தட்டன் தனியை விட்டு போட்டு அந்த சஹாபாக்கள் வியாபாரத்தில் ஆசை கொண்டு ஓடினார்கள் என்ற சம்பவத்தின் ஊடாக அந்த சமூகத்தை பயிற்றுவித்ததை நாங்கள் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நிகழ்வு சமூகம் ஒன்றை கட்டி எழுப்புகின்ற பொழுது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வழிகள். ரசூல் சல்லாசமர் அந்த சமூகத்தை கட்டி எழுப்பி போகின்ற பொழுது அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை தாங்கி கொண்டு போனார்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். ஒரு சமூகத்தை வழிநடாத்துகின்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதன் அங்கத்தர்களை பயிற்றுவித்து எடுப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு நீண்ட சுழல் பயிற்சி முறை, முடியாத ஒன்று. மௌத்தாகும் வரை அந்த பயிற்சி தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் காட்டுகின்றன. இந்த உண்மைகளை புரிந்து கொண்டுதான் நாங்கள் சமூகமாக இயங்க வேண்டி இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் சூரத்து முனாஃபிகூன் அஸ்வத்து பனி முஸ்தலக் என்ற அந்த யுத்தத்தின் பொழுது, அந்த யுத்தம் வந்து ஹுசாஆ என்ற கோத்திரத்தை வாழுகின்ற இடத்துல நடைபெற்றது. முஸ்தலக் கோத்திரம், ஹாரிஸ் என்பவர் அந்த கோத்திரத்தில் தலைவராக இருந்தார்கள். உஹத் யுத்தத்தின் பொழுது மக்கா காஃபிர்களோடு இந்த ஹுதா கோத்திரமும் சேர்ந்து தான் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள், இஸ்லாத்தின் எதிரிகளோடு சேர்ந்து. இந்த கோத்திரம் திடீரென்று ரசூலுல்லாவை நாங்கள் எதிர்க்க போகின்றோம் என்று ஒரு முடிவெடுத்தார்கள். அந்த செய்தி உண்மையானு சொல்லி ஒரு சஹாபி அனுப்பி பார்த்தார்கள். ரசூலுல்லாக்கு உண்மை என்று கேள்விப்பட்டது. எங்களை எதிர்க்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்கின்றார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று யுத்தத்துக்கு தயாராகி பெரியோரு படையொன்றை கொண்டு போய் அவர்களை தாக்கி ஒரு 10 பேர் தான் இறந்திருப்பார்கள். அந்த யுத்தம் முடிவடைஞ்சது அவசரமாக. எல்லோரையும் சிறைப்பிடித்தார்கள். சிறைப்பிடித்து வார வழியில் தான் இந்த குழப்பம் நடக்கும். சிறைப்பிடித்து வார நேரத்தில் பல நிகழ்வுகள் நடந்தன. ஜுவைரியா ரலியல்லான் அவர்கள், அந்த கோத்திர தலைவனுடைய மகள், ஹாரிஸ் என்பவருடைய மகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திருமணம் முடித்தார்கள். அவர்களை திருமணம் முடித்ததன் காரணமாக 100 குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு வந்தன. அடிமை தலையிலிருந்து விடுதலை பெற்றார்கள். இஸ்லாத்துக்கு பெரிய ஒரு சம்பாதிப்பு ஒன்று அதால் கிடைத்தது. அதன் காரணமாக ரசூலுல்லாஹ் அதை முடித்தார்கள் என்ற வரலாறு அது இன்னொரு பக்கம். நாங்கள் அந்த பக்கம் பார்க்காம திரும்பி வார வழியில் மிக முக்கியமாக 2 நிகழ்வு நடந்தது. ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது கட்டப்பட்ட படுதூர்.
சஃபான் இபின் முஅத்தல் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீதும் தொடர்பு இருந்ததாக சொல்லப்பட்ட விபச்சார குற்றச்சாட்டு நிகழ்ந்தது. சூரத்து நூறில் நாங்கள் அதை விரிவாக பார்த்தோம். இது பனு முஸ்தலக் யுத்தத்தின் பொழுது திரும்பி வார வழியில் நடைபெற்றது. அது பற்றி சூரத்து நூர் விரிவாக சொல்லுகின்றேன். ரெண்டாவது நிகழ்வு இந்த சூரா சொல்லுகின்றது. மரீசி என்று சொல்லக்கூடிய ஒரு நீர்க்குட்டை ஒன்று இருந்து, அதனால் இந்த யுத்தத்துக்கு கஸ்வத்துல் மரீசி என்று இன்னொரு பெயரும் இருக்கின்றது. அந்த மரீசி என்ற நீர்க்குட்டையில் முஹாஜிரீங்கள் குடிப்பதற்காக அவங்களுடைய ஆடுகளுக்கு ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக போயிருக்கின்ற நேரத்தில் ஜஹ்ஜஹா என்ற உமர் ரலியல்லானுடைய அடிமை முஹாஜிர் ஒரு சஹாபி உமர் ரலியல்லானுடைய பணியால் அவர் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஹஜ்ரஜ் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்சாரிகள் ஒருவனான சினான் என்பவரும் அந்த இடத்தில் இருந்தார். ஒரு யுத்தத்தை முடிச்சுட்டு வார நேரத்தில் ரெண்டு பேருக்கும் இடையில் சினோர் வாய் தக்கம் வந்துச்சு. முஸ்லீம் அதில் படையில் வாய் தக்கம் வந்த நேரத்தில் அது கொஞ்சம் கைகலப்பாக மாறி முஹாஜிர் சேர்ந்த ஜஹ்ஜா என்பவர் இவருக்கு அடிச்சிட்டார், காலால் உதஞ்சிட்டார். இவர் திருப்பி அடிக்க முஹாஜிர் அன்சாரிகளே முஹாஜிரிங்களேன்னு கூப்பிட்டார். யுத்தத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வெற்றி எடுத்துக்கொண்டு வார நேரத்தில் பல கனிமத் பொருட்களை சேகரித்து வார நேரத்தில் ஒரு இடத்துல அவங்களுக்கு இடையில் சினோரு தகராறு வந்து பழைய ஜாஹிலியா பண்பு கோத்திர உணர்வு வந்து என்னையை காப்பாற்றுறதுக்கு என்னுடைய நாட்டான் வரணும் என்ற வகையில் மக்கத்தை சேர்ந்தவர்களை கூப்பிட்டார் முஹாஜிரிங்களேன்னு சொல்லி. எங்களை அடுத்த சினான் அன்சாரிகள்னு கூப்பிட்டார். இதை கண்ட நயவஞ்சகத்தின் தலைவன் அந்த யுத்தத்தில் வைத்திருந்தான். அவன் பார்த்து போட்டு என்னப்பா இது அன்சாரிகளை பார்த்து எப்படி தூண்டினான் தெரியுமா? நீங்கள் அவங்களுக்கு வந்த உடனே உதவி செஞ்சீங்க, மனைவிமார்களை கொடுத்தீங்க, சொத்தில் பங்கு போட்டு கொடுத்து இன்றைக்கு ஆக்கல் பெருகி எங்களை விட கூடவாகி நாங்கள் வளர்த்த கடை இன்றைக்கு எங்களோட மார்பில் பாயிற அளவுக்கு வந்திருக்கிறேன், என்ன பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி யுத்தத்தை மூட்டி விட்டான். அன்சாரிகளை நீங்கள் அன்சாரிகளை சேர்ந்து அடிங்க எல்லாரும் முஹாஜிரிங்களுக்கு, அவன் வந்தான் வருத்தான் அப்படி என்ற ஒரு பொருளில் தான் அந்த சொல்லை பயன்படுத்தி அடிக்கி விட்ட. இந்த நேரத்தை பார்த்து இதே வசனத்தை பார்த்து இப்படியான இந்த முஹாஜிரிங்களை இதற்கு பிறகு மதீனால் வாழ விடக்கூடாது, மதீனாவுக்கு போன உடனே நான் செய்கிற முதலாவது வேலை அப்துல்லா இபின் உபை சலூல் செல்றாரு முனாஃபிக்கில் தலைவர் மதீனாவுக்கு திரும்பி போன்றே முதலாவது செய்கிற வேலை இந்த முஹாஜிரிகள் அவ்வளோ பேரை வெளியில் போட்டு அவங்களோட தலைமைத்துவம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கே சரி போகட்டும், வேணுமென்னா மக்காவுக்கு திரும்பி போகட்டும் இல்லாட்டி வேறு எங்கே சரி போகட்டும், மதீனாவிலிருந்து வெளியேற்றுவோம் என்று கங்கணம் கேட்டினான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு சின்ன புள்ளி ஒன்று கேட்டுக்கொண்டிச்சு இந்த சம்பவம் நடக்குது. அந்த புள்ள சின்ன புள்ள பத்து வயசுக்கும் ஒரு சின்னோரு புள்ள ஜெயிது பின் அர்க்கம் அவரோட பேர். இவருக்கு இதில் பார தூரம் விளங்கிச்சு, இது முற்றி போகிற ஒரு விஷயம், சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அந்த சின்ன புள்ள மிகவும் திறமையான புள்ளி உண்டு. சமூகத்தை கருத்தில் கொண்டு இந்த இடத்துல என்ன செய்யணும் என்று விளங்கி இதெல்லாம் நாலு பேர்கிட்ட சொல்லி பத்த வைக்கிற விஷயம் அல்ல, ஆக்கள்கிட்ட ஹோஹோன்னு சொல்லி பரப்பி ஆக்களை குழப்புற விஷயம் அல்ல. இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேரடியாக ரசூல்லாட்ட வந்தார். ஒரு விவாதத்தில் வருது மாமாட்ட பேத்தி சொல்லி மாமா ஊடாக அவர் சின்ன புள்ள தானே மாமா ஊடாக ரசூல்லாட்ட போனார். இன்னொரு இப்னு இஸ்ஹாக்கோட விவாதத்தில் நேரடியாக ரசூல்லாட்ட வந்து யார் ரசூலல்லாஹ் இப்படி வார வழியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல ஆங்காங்கே ரெஸ்ட் எடுத்து தூங்குகின்ற இடங்களுக்கு அவங்க அவங்களோட பாட்டில் வேலையை செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இந்த ஜஹ்ஜஹாவும் சினானும் ஈக்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன ஒரு கைகலப்பு வந்து அன்சாரிகளே முஹாஜிரிங்கிறேன்னு சொல்லி அவங்க இருதரப்பையும் கூப்பிட்டு போராடுகின்ற அளவுக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று பெய்து கொண்டிருக்கு. இதே நேரத்தில் உபைபின் சலூல் இப்படி சொன்னான், மதீனாவுக்கு வந்தால் நாங்கள் முஹாஜிரிங்கள் எல்லாம் வெளியில் அனுப்புவோம், நாங்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று அந்த முனாஃபிகள் தங்களை தாங்களே அழைச்சி கொண்டு நாங்கள் கண்ணியமானவர்கள் இந்த இழிவானவர்களை மக்கத்துக்கு திருப்பி அனுப்புவோம் என்று சொல்லி பேசினான். இன்னின்னும் இப்படியெல்லாம் பேசினான் என்று சொல்லி சொன்னான். இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாடம் உண்டு. என்ன பாடம் என்றால் ரசூலுல்லாவுக்கு தெரியும் உபைபின் சலூல் ஒரு நயவஞ்சகன். எப்படி தெரியும்? ஏற்கனவே நான் சொன்னேன் ரசூலுல்லாவுக்கு யாரும் தெரியாது. ஏனென்றால் நடைமுறையில் வெளியில் வந்துட்டு அவன் போராட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திலே நடந்தது தெரியும் இவன் ஒரு முனாஃபிக் என்று தெரியும்.
சஹாபாக்களுக்கும் அவனை தெரியும். இப்போ ரசூலுல்லாவுக்கு தெரியும், இவன் ஒரு மோசமான ஒரு கிரிமினல் கேஸ், சமூகத்தை உடைக்கிறதுக்குண்டே இருக்கிறான், சமூகத்தை பிளவுபடுத்துறதுக்குண்டே இருக்கிறான். அவ்வளோ பெரிய எதிரி என்று சொல்லி பனு கைனுகாவில் உஹதில் அஹ்சாபில் எல்லாம் தெளிவாக கண்டதற்கு பிறகும் ஒரு சிறுவன் வந்து சென்ன செய்தியை வைத்து உடனே ஒரு முடிவெடுக்கலாம், எந்த ஒரு முடிவுக்கும் வரலாம் அந்த தலைவர். என்றால் கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு உணர்வு ஈமான கொடுத்து வளர்த்த ரெண்டு சமூகத்தை, முஹாஜிரிகள் என்ற மக்கா சமூகத்தையும் அன்சாரிகள் என்ற இந்த மதீனா சமூகத்தையும், அல் குர்ஆனில் அன்சாரிகளுக்குரிய அந்தஸ்தங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஹஸ்ர்ல நாங்கள் பார்த்தோம், முஹாஜிரிகளுக்கு இருக்கிற அந்தஸ்தங்களுக்கு தெரியும், அந்த பெரும் அந்தஸ்துக்குரிய சமூகத்தை ரெண்டாக பிளக்குகின்ற வேலை ஒன்றை செஞ்சிருக்கிற ஒருவனை பார்த்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் யோசிப்போம். பெரும் துரோகி என்று விளங்கி இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தி உண்மையா என்று உறுதிப்படுத்தினார். ஜெயிதை பார்த்து கேட்டேன், சின்ன புள்ளையாப்பா, நீ உண்மையிலே சில வேளை இவன் ஒரு மோசமான ஆள், அல்லது மதீனா வாசிகளோடு கோபம் கொண்டு நீ மக்காவை சேர்ந்தவன், அந்த வகையில் ஒரு வெறுப்போட காழ்ப்புணர்வோட அல்லது ஒரு ஆவேசத்தால் அவனை மாட்டி கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் சொல்றாய்க்கும் என்று சொல்லி சொன்னார்கள். அவர் சின்ன புள்ள, 10 வயசுக்கும் 14 வயசுக்கும் இடைப்பட்ட சின்ன ஒரு புள்ள, சில ரிவாயத்தில் 10க்கும் குறையன்னு சொல்லுது, ஒரு 12 வயசு மாதிரிக்கிற புள்ள. அவர் சொன்னார், யார் ரசூல் அல்ல, நான் அப்படி சொல்லலை, என்னை காதால் கேட்டதை தான் சொன்னேன்னா. உடனே ரசூலை திருப்பி உறுதிப்படுத்துகிறாங்க, என்ன செய்தி வந்தீங்க ஒரு மோசமான ஆளை பற்றி, அவன் இப்படி செய்வான்னு தெரியும், இருந்தும் கூட ஒரு செய்தியை உடனே ஏற்றுக்கொள்ளலை. திருப்பி கேட்டாங்க, ஜெயித்பின் அர்கம்ட்ட கேட்டாங்க, சில வேளை அவன் சில வார்த்தைகளை சொல்லிப்பான், நீ பிழையாக என்னிடம் கொண்டு வந்து நகர்த்ததாய்க்கும், அவர் சொன்ன அதே விதத்தில் சொல்லாம கொஞ்சம் கூட்டி குறைச்சி சொல்லதாய்க்கலாம். நான் கேட்டதை மட்டும் நான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, இப்படித்தான் பேசினான் என்று சொல்லி மதீனாவுக்கு வந்தா யூதர்கள் இந்த முஸ்லீம்களை வெளியில போட்டுன்னு சொல்லி, அவங்க இழிவான கேவலமானவர்கள் என்று சொல்லி சொன்னான். அதுக்கல்லாம இப்படியும் சொன்னான், நீங்க வளர்த்த கடா மார்பில் பாயிற மாதிரி நாய்க்கு சாப்பிட போட்டீங்க, இப்ப அந்த நாய் உங்களை குதறி தின்ன பார்க்குது என்று சொல்லி, முஹாஜிரிங்களை நாய் என்று சொல்லி மறைமுகமாக சொன்னான் என்ற வார்த்தையை சொல்லி காட்டினார். ரசூலுல்லா திருப்பி சொன்னார்கள், ஜெயிதே, அவன் என்ன நோக்கத்துக்கு சென்றன்னு நீ விளங்கிக்க மாட்டாய், அவன் வேறொரு வகையில் செல்லிப்பான், நீ இதுக்குத்தான் இவந்த கோத்திரத்தை பார்த்தான் சென்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே, ஆனால் அதில் எடுத்த பொருள் பிழையாகிக்கும் என்று சொல்லி திரும்பவும் சொன்னார்கள். திரும்பவும் ஜெயித் சொன்னார், யா ரசூலுல்லா, நான் கேட்டதை மட்டும்தான் சொல்கிறேன், இப்படித்தான் பேசினான். இப்போ ரசூலுல்லா பார்த்தா விசாரிப்போம், அடுத்த கட்டம் என்ன, எதிரியை கூப்பிட்டு அந்த பிரதிவாதியை கூப்பிட்டு விசாரிக்கும். கூப்பிட்டான் உபயபின் சலூலை கூப்பிட்டு, இப்படி இப்படியெல்லாம் சொன்னியா நீ மதீனாவுக்கு வந்தால், நாங்கள் தான் கண்ணியமானவர்கள், முஹாஜிரிங்க கேவலமானவர்கள், அவங்கள வெளியில் போட்டேன்னு சொல்லி நீ பேசினியா, சத்தியமாக சொல்லு நான் அப்படி பேசலை என்றான். சத்தியம் அண்ணி சொன்னான், நான் இப்படி எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. ஜெயித் அலி அல்லாஹ் எப்படிக்கும் சின்ன புள்ள, விசாரணை நடக்குது, சத்தியம் பண்ணி ரசூலுல்லாஹ் சொல்ற நான் இப்படி ஒன்றும் பேசலைன்னு அவங்களுக்கு எப்படி, அவங்க சொன்னா வாழ்க்கையில நான் இப்படி ஒரு கவலைப்பட்டில்ல, ஏண்டா ரசூலுல்லாஹ் உபய் இப்னு சலூலை உண்மைப்படுத்தினார், என்ன பொய்ப்படுத்தினார். ஒரு சமூகத்தை கொண்டு போகின்ற பொழுது, வழிநடாத்துகின்ற பொழுது தலைமைத்துவம் எப்படி நடக்க வேண்டும், எவ்வளவு நீதியாக இருக்க வேண்டும், தன்னுடைய சாராருக்கு எதிராக, அவர் மக்கா ரசூலுல்லா மக்காவாசி, ரசூலுல்லா முஹாஜிர்கள் ஒருவர், அப்படி இருந்தும் கூட எதிர் தரப்பில் இருக்கிறோரால், முஸ்லீம் தரப்பில் அல்ல எதிர் தரப்பில் முனாஃபிக் என்று விளங்கிய அடையாளங்கள் தெரியப்பட்ட ஒரு ஆள பிரச்சனையில அந்த முனாஃபிக்குரிய வெளிப்பட வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சாராருக்கு சார்பாக சொன்ன அந்த விடயத்தை மறுதளித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சமூகத்தின் தலைமைத்துவத்துக்கு எவ்வளவு பொறுமையும் ஞானமும் ஆழமுமான அந்த உணர்தல், அதை புரிந்து கொள்ற தன்மை வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கணும். எங்கட சமூகத்துக்கும் தேவை, நாங்கள் எங்களுடைய மனோ இச்சையின் படி நடக்கப்படாது, எங்களுடைய ஆசைகளின் படி முடிவுகள் எடுக்கப்படாது, சமூகத்தின் நலனுக்காகத்தான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு முடிவு சமூகத்தை அசௌகரியத்துக்கு ஆட்படுத்தினால், சமூகத்தை நிற்கதியான ஒரு நிலைக்கு மாற்றினால்,
சமூகத்தை பாவிகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில முடிவுகள் வந்தால் அந்த முடிவு அல் குர்ஆனுடைய முடிவுக்கு முரணானது. அல் குர்ஆன் சுன்னா சரியா சட்டம் அனைத்தும் எந்த நிலையிலும் ரஹ்மத்தானது, அருள், அதிலே அசௌகரியம் வர முடியாது. ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டால் அந்த தீர்ப்பிலே முஸ்லீம் சமூகத்துக்கு கஷ்டம் என்று வந்தால், முஸ்லீமுடைய உள்ளங்கள் நோகும் என்றிருந்தால், அது சரியாவுடைய தீர்ப்பு அல்ல என்பதுதான் அல் குர்ஆனுடைய முடிவு. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்குகின்ற ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவுகள் தீர்ப்புகள் சொல்லுகின்ற நேரத்தில் நீதி தவறாமல் சொன்னார்கள். தனக்கு எதிராக தன் சமூகத்துக்கு எதிராக அபாயம் வந்தும் கூட முஸ்லீம் தரப்பை இரண்டாக கூறு போடுகின்ற மிகப்பெரிய ஆபத்து என்ற நிலையிலும் கூட ஒரு சின்ன பையன் கண்ண தன் காதால கேட்டதை அப்பாவித்தனமாக அப்படியே ஒப்புவித்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரி அந்த முனாஃபிக் சொன்ன வெளிப்படையான வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்து அவர்களை உண்மைப்படுத்தி இந்த சின்ன பையனை பொய்ப்படுத்தினார்கள் என்றால் ஒரு சமூகத்தை தாங்குகின்ற பொழுது எவ்வளவு மனோபக்குவம் தேவை என்பதை, எவ்வளவு பொறுமை தேவை என்பதையும், எத்தனை பக்கம் சிந்திக்க வேண்டும் என்பதையும், நாங்கள் எங்கிருக்கின்றோம், யாருக்காக இருக்கின்றோம், அல்லாவுக்காக மாத்திரம் இருக்கின்றோம், எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய மரணம் அல்லாவுக்கு என்று ஐந்து வக்தம் கூறிவிட்டு அதற்கு மாற்றமாக இந்த குர்ஆனுடைய நிலையிலிருந்து நாங்கள் வேறொரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பனு கஸ்வத்துல் முஸ்தலக் என்ற யுத்தத்தில் இக்கட்டான ஒரு நேரத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்தார்கள். அதற்கு பிறகு சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வின் முடிவுக்கு சார்பாக பேசினார்கள். உசைத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த தீர்ப்பில் அவனுடைய வார்த்தையை சத்தியம் பண்ணி சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டீங்க, நானும் ஒரு விஷயம் சொல்லுகின்றேன். அப்துல்லாஹி பின் உபை, நீங்கள் வாரத்துக்கு முன்பு மன்னராகுவதற்கு அந்த இந்த என்று அண்ணன் இன்னும் இருந்துச்சு, விழா எடுக்கிறது மட்டும்தான் குறைவு, மற்ற எல்லாம் நடைபெற்றிருந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்தீங்க, உங்களை சமூகம் தலைவராக ஏற்றுக்கொண்டது, அவனுடைய தலைமைத்துவம் பறிபோனது, அந்த ஏக்கம் அவனுக்கு இருக்கின்றது, கொஞ்சம் மென்மையாக அவனோட நடந்துக்கோங்கன்னு சொன்னான். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முனாஃபிக்கோட வெளிப்படையாக அப்படி பாசுகின்றவர்கள் உண்மையிலே அந்த முனாஃபிக்கு கடைசி வரங்காட்டி விலங்கல்ல அப்துல்லாஹி இப்னு ஸலீலுக்கு இந்த தலைமைத்துவத்தை விட ஈமான் என்ற நேர்வழியை பெற்று ரசூலுல்லாவோடு இருந்தால் அதை விட பெரிசு என்பது விலங்கல்ல. காரணம், அவர்கள் நயவஞ்சகம் என்ற அந்த நோயோடு இருப்பதனால அந்த சத்தியத்தை விளங்காமல் அது மூடிக்கொண்டிருந்து, நேர்வழி அதை விட பெரிசு, ரசூலுல்லாவுக்கு கட்டுப்படுவது அந்த தலைமைத்துவத்துடைய பெரிய அந்தஸ்து என்பது அவனால் புரிந்து கொள்ளலை. இப்போ ஜெயித் பின் அருக்கம் மிக கவலையோடு கஷ்டத்தோடு அவங்க ஒதுங்கினான். இப்படிங்கிற நேரத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் என்று நாங்கள் சொல்வோம், ஆனால் தூதர், அவருக்கு வெகி வந்த வெகி சொல்றது மட்டும்தான் தெரியும், அதை தவிர வேறொன்றும் தெரியா. ஜெயித் உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு சொல்லி ரசூலுக்கு தெரியா, இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றான்னு சொல்லி ரசூலுக்கு தெரியா, அல்லாஹ் அறிவித்தால் தான் தெரியும். ரசூலுல்லாவுக்கு மறைவான ஞானம் இல்லை, அறிவு இல்லை. இப்படி இருக்கின்ற பொழுது ரசூலை தீர்ப்பு சொல்லிட்டு திரும்பவும் சென்றார்கள். நீங்கள் பேசிக்கொண்டது மிக மோசமான ஒரு விஷயம், அன்சாரிகளே முஹாஜிரீங்கள் என்று கூப்பிடுறீங்க இந்த இடத்துல வந்து, இது துர்நாட்டம் வீசக்கூடிய ஒரு வார்த்தை. ரெண்டு சூறாவுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம், முஹாஜிரீங்கள் என்று அல்லாஹு தாலா பெரிய ஒரு பண்பாக சொல்லி ஒரு முஸ்லீம் சமூகத்தில் முஹாஜிர்கள் இருக்க வேண்டும், எதையும் இழப்பதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் சமூகத்தில் அன்சாரிகள் இருக்க வேண்டும், எதையும் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்க வேண்டும், செலவழிப்பதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். உயர்ந்த பண்புகளாக அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த முஹாஜிர் அன்சார் மரும நாள் வரங்காட்டி நிலைத்திருக்கக்கூடிய ரெண்டு பண்புகள் என்று சொல்லி சிலாகித்து கூறிய சூரத்துல் ஹஸ் அவ்வாறு கூறிய அதே அந்த வார்த்தையை, முஹாஜிரன் அந்த வார்த்தையை, உன்னதமான அந்த வார்த்தையை, இஸ்லாத்துக்காக அனைத்தையும் இழக்குகின்ற, தியாகம் செய்கின்ற, அர்ப்பணம் செய்கின்ற அந்த குணத்தை தன்னுடைய இனம் சார்பாக மாற்றி பேசுகின்ற பொழுது, சுயநலத்துக்காக பேசுகின்ற பொழுது அது அருள் அல்ல, நாட்டம் தரக்கூடிய ஒரு வார்த்தை என்று சொன்னார்கள், முந்தினா என்று சொன்னார்கள். மிக துர்வாடை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், விட்டுவிடுங்க என்று சொன்னார்கள். இன ரீதியாக அப்படி நீங்கள் ஆவேசப்பட்டு பேசியிருக்க கூடாது, தவறு என்று சொல்லிவிட்டு இந்த
அமளிதுமளிகள் இருக்கின்ற நேரத்தில் சஹாபாக்களை ஆசுவாசப்படுத்தி இந்த பிரச்சனையை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லா எடுத்த அடுத்த முடிவு, அவர்களுக்கு இப்போ பிரச்சனை முடிஞ்சு நான் இப்படி பேசலைன்னு சொன்ன, சரி வாங்க போவோம் என்று சொல்லி வளமைக்கு மாறாக ஒரு இடத்துல பயணம் வந்து நின்று அடுத்த நாள் தொடங்குகின்ற அந்த நேரம் வருவதற்கு முன்பு பயணியுங்கள்னு சொன்னார்கள். 30 மணித்தியாலங்கள் தொடர்ந்து பயணித்தார்கள். 30 மணித்தியாலங்கள், 1.5 நாள் கிட்டத்தட்ட தொடர்ந்து நடப்பிச்சு கொண்டு அவர்களை அந்த பாதையிலே எடுத்துக்கொண்டு போனார்கள். 30 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் கொண்டு வந்து நிறுத்தி இப்பொழுது ரெஸ்ட் எடுங்கிற சஹாபாக்கள் யாரோடையும் கதக்க முடியாமல் போச்சு. எங்களுக்கு தெரியும் கரவான் கூட்டம் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் அப்படியே தான் போகும். பயணித்து கடுமையான டயர்டில் வந்தவுடனே வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கடித்து படுத்து தூக்கம் போயிட்டு, இது ரசூல் சலசம் 2வது கொடுத்த பயிற்சி முறை. அந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்காக கடுமையாக கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்த சமூகத்துக்குள்ளே உள்ளிருந்து நிஃபாக்தனம் உள்ள இவர்கள் பிளவுபடுத்துவதற்கு முயற்சித்தார்கள். ரசூலுல்லா கஷ்டப்பட்டார்கள் அதை சரி செய்து எடுப்பதற்காக. ஒரு சின்ன பையன் வெந்து கொண்டிருக்கிறான் உள்ளத்தில், நான் சரி பெரியோர் உண்மையை சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து பொய்ப்பித்து தலைமையும் பொய்ப்பித்து விட்டேன். இங்க இந்த சமூகம் அந்த கவலையை மறந்து படுத்துட்டு பிறகு திரும்பவும் ரசூலுல்லா அந்த பழைய எண்ணங்களை மறக்கடிக்க விட்டு ஒருவர் ஒருவர் மன்னித்து சினான் ஜஹ்ஜஹாவோடு வந்து பேசி சலான் சொல்லி எல்லாம் மறந்து சேஃபாகி விட்டார்கள். அதற்கு பிறகுதான் இந்த சூரா இறங்கி சூரத்துல் முனாஃபிகூன். இப்போ இந்த சூரா ஓதக்கொள்ளை உங்களுக்கு விளங்கும். அந்த சம்பவத்துக்கு பின்னால் அழகான ஒரு சிச்சுவேஷன் ரிப்போர்ட் போல இந்த சூரா அப்படியே சொல்லி கொண்டு போவோம். இப்போ அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நாங்கள் பார்ப்போம் அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான். إذا جاءك المنافقون قالوا نشهد إنك لرسول الله. இந்த வார்த்தையை பார்க்கறதுக்கு முந்தி இன்னொரு தெளிவான விஷயத்தை விளங்கி கொண்டு நாங்கள் பார்ப்போம். அல் குர்ஆன் முனாஃபிக் என்று சொல்லுவது, அல் குர்ஆன் நயவஞ்சகன் என்று சொல்லுவது, அல் குர்ஆன் உள்ளமொன்று வைத்து புறத்தில் வேறொன்று பேசுகின்றவர்கள் என்று சொல்லுவது நம்பிக்கை ரீதியான முனாஃபிக்குகளை. நம்பிக்கை ரீதியான முனாஃபிக்குகள் என்றால் என்ன? நம்பிக்கை ரீதியான முனாஃபிக்னா ஈமானில் நயவஞ்சகம் செய்து குஃபூரை உள்ளுக்கு வச்சுக்கொண்டு ஈமானை வெளியில் காட்டுறது, இதுதான் நம்பிக்கை ரீதியான ஈமான். அதுக்கு சொல்ல நிஃபாத் இஃதிகாதி. அல் குர்ஆன் முழுக்க முழுக்க அந்த முனாஃபிக் தனத்தை தான் பேசுகிறது. அல் குர்ஆன் முழுக்க முழுக்க 300 ஆயத்துக்களையும் முனாஃபிக் என்று பேசுறது நம்பிக்கை ரீதியான முனாஃபிக். உள்ளுக்கு குஃபுர், வெளியில முஸ்லீம். இது மிக பயங்கரமானது, காபிர்களிலே மிக மோசமானவர்கள். அதனால தான் முனாஃபிக்குகள் காபிர்களை விட கீழுக்கு. சுன்னா ரசூலுல்லாவுடைய வார்த்தைகள் முனாஃபிக் என்று சொல்லுவது நடத்தை ரீதியான முனாஃபிக். நடத்தை ரீதியான முனாஃபிக் என்றால் பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் பொய் செல்ற, ஏமாற்றக்கூடாதுன்னு தெரியும், நம்பிக்கை ஏமாற்றக்கூடாது முஸ்லீம், ஆனால் ஏமாத்துற, இது நடத்தை ரீதியான முனாஃபிக். இந்த ரெண்டையும் நாங்கள் பிரிச்சறிஞ்சு கொள்ளணும். நம்பிக்கை ரீதியான முனாஃபிக் இங்கே பேசுகிற காபிர்கள் மிக மோசமானவர்கள். ஏனைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீமாக இருந்து கொண்டு பொய் பேசினா, ஏமாட்டினா, வஞ்சகம் செஞ்சண்டா, வாக்கு மாறினண்டா, துரோகம் செஞ்சண்டா, அது நடத்தை ரீதியான நயவஞ்சகம், அது பெரும் பாவம், இது காஃபிர். அல் குர்ஆன் சொல்லுகின்ற முனாஃபிக் இஸ்லாத்துக்கு வெளியில், ஹதீஸ் சொல்லி காட்டுகின்ற முனாஃபிக்குகளுக்கு 3 பண்பு 4 பண்பு வரும், பேசினா பொய் சொல்லுவான், வாக்களித்தா மாறு செய்வான் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸில் சொல்லுகின்ற அனைத்தும் முனாஃபிக் என்பது நடத்தை ரீதியான முனாஃபிக். முஸ்லீம் தான் ஈமான் கொண்டிருப்பான், ஆனால் பொய் பேசுவான், ஆனால் வாக்கு மாறுவான், துரோகம் செய்வான், நம்பிக்கை துரோகம் செய்வான், இவன் பாவம் செய்கின்றான், பெரும் பாவம் ஒன்று செய்கின்றான். இங்கு சொல்லக்கூடிய நயவஞ்சகம் ஈமானிய நயவஞ்சகம், ஈமானிலே பொய், பொய்க்கு ஈமானிகன்னு சொல்ற, அதுதான் இந்த சூரா பேச அந்த தெளிவோடு தான் நாங்கள் பார்க்கணும். அல் குர்ஆன் முழுக்க முழுக்க அதை பற்றி தான் பேசுகின்றது. அந்த வகையில் இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன், அந்த உள்ளுக்கு குஃபரை வைத்துக்கொண்டு வெளியால் நாங்கள் மூமீன்கள் என்று
பரிகாசம் பண்ணக்கூடிய இந்த நயவஞ்சகர்கள் இஸ்லாத்தின் தரப்பில் தான் நிற்பார்கள், முஸ்லீம் தரப்புக்குள்ள தான் வாழ்ந்தார்கள். மதீனாவில் பத்ர் யுத்தத்திலிருந்து ரசூலுல்லா மரணிக்கும் வரை இருந்தார்கள். ஒட்டுமொத்த அந்த வெற்றி கிடைக்கும் வரை இந்த தரப்பு அங்கு ரசூலுல்லாவுடைய அந்த சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பொழுது இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் சுமார் 10 வருஷம். அதற்கு பிறகும் இந்த நிஃபாக் தன்மை முஸ்லீம் சமூகத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தோண்டிக்கொண்டே தான் இருந்தது. இன்றும் அதே நிலைமை இருக்கின்றது. இஸ்லாமிய எழுச்சிக்கு எதிராக இஸ்லாத்தின் எதிரிகள் உள்ளே இஸ்லாத்தின் எதிரிகளை முஸ்லீமாக அனுப்பி முஸ்லீம் பேரில் பலர் இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் அல் பக்தாதி ஐஐசியில தலைவர் ஒரு யூதன், இஸ்லாத்துக்குள்ளாலே வந்து முஸ்லீம்களாக எத்தனையோ 1000 பேருடைய ஈமானை உசுப்பி எடுத்து நாங்கள் முஸ்லீம்களுக்காக போராடுகின்றோம் என்று அவர்களை வைராக்கியம் கொடுத்து எடுத்திருக்கிறார். தெரியும் அபூபக்கர் பக்தாதி என்று சொல்லி பேரை வச்சுக்கிறான். அப்துல்லா ஃபத்தா சிசி ஒரு யூதன், முஸ்லீம் பேர் இருக்கின்றார்கள். இப்படி பலர் முஸ்லீம் பேரிலே பலர் இருக்கின்றார்கள். இன்று வரை இந்த பாத்திரம் முஸ்லீம் சமூகத்தை பிளவுபடுத்துவதற்கு, முஸ்லீம் சமூகத்தை சின்னாபின்னப்படுத்துவதற்கு, இஸ்லாமிய எழுச்சியை இல்லாமலாக்குவதற்கு இஸ்லாத்தின் வரலாற்றில் தொடர்ந்து அவர்கள் மிக மோசமான சதித்திட்டத்தில் ஈடுபடுவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள் என்று முஸ்லீம்களுக்கு கொடுக்கின்ற அந்த செய்தி ஒவ்வொரு கிழமையும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அல் குர்ஆனுடைய நோக்கம். அந்த வகையில தான் இந்த சூரா முனாஃபிகளை பத்தி இப்படி சொல்லுகின்றது. யா இதா ஜாஅகல் முனாஃபிகூன், அந்த நயவஞ்சகர்கள் உங்களிடம் வந்தென்றால், காலு நஷ்ஹது இன்னக்கல் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாவிடம் வந்து நாங்கள் நீங்கள் தூதர் தான் என்று சாட்சி பகர்கின்றோம் என்று சொல்லுவார்கள். ரசூலுல்லாட்ட வந்து நாங்கள் உங்களை நம்பிக்கிறோம், நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சாட்சி பகர்கின்றார்கள் என்று முனாஃபிக்கள் சொல்லுவார்கள். உண்மையில் அவனோட உள்ளத்தில் ஈமான் இல்லை, குஃபுர் தான் இருக்குது. ஆனால் இப்படி வந்து சொல்லுவாங்க. அல்லாஹு தஆலா அந்த வசனத்தில் நடுவில் வசனத்தை முடிக்க முந்தி வல்லாஹு யாலமு இன்னக்கல் ரசூல், நீங்கள் அவர் தூதர் என்று சொல்லி சாட்சி பகர தேவையில்லை, சத்தியம் பண்ண தேவையில்லை, அல்லாஹ்க்கு தெரியும் அவர் தூதர் என்று. முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் அல்லாஹ் தெரிவு செஞ்சுக்கிறான். இந்த உம்மத்துக்கு நபியாக அனுப்பியிருக்கின்றான். அவர் யார் என்பதை, அவர் எப்படிப்பட்ட தூய்மையான என்பதை நீங்க சாட்சி சொல்ல தேவையில்லை, அவர் தூதர் என்பது அல்லாஹ்க்கு தெரியும். வல்லாஹு யஷ்ஹத், ஆனால் அல்லாஹ் சாட்சி பகர்கின்றான், இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், இந்த நயவஞ்சகர்கள் பொய் சொல்லுகின்றார்கள். இந்த நயவஞ்சகர்கள் நான் மதீனாவுக்கு வந்தா இந்த முஹாஜிரீங்களை வெளியில் அனுப்புவன் அவர்கள் கேவலமானவர்கள், நாங்கள் தான் கண்ணியமானவர்கள் என்று சொல்லல என்று பொய் சாத்தியம் சொல்லுகின்றார். அவர் பொய்யர்கள், அப்படி சொல்லல, உண்மையில் அந்த சின்ன பையன் சொன்னது தான் சரி. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் தெளிவாக, அந்த குர்ஆனை இறக்கி வச்சான். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கவலை போகின்றது. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு சம்பவமாக அவங்களுடைய நிகழ்வை ஒட்டி இந்த வசனம் அல்லாஹ் சொல்லுகின்றான். சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யூதர்களுடைய பண்பென்னா ஒவ்வொரு வசனத்திலையும் சத்தியம் பண்ணுவாங்க. ஏனென்றால் அவர்களுக்கே தெரியும் நாங்கள் சொல்றதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே சத்தியம் செய்து சொல்லுவோம். எப்பொழுது சத்தியம் செய்வான் என்றால் நம்பிக்கை இல்லாத பொழுது உறுதிப்படுத்தணும் என்பதற்காக, பொய் சொல்லுகின்ற பொழுது அந்த பொய்யை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக சத்தியம் பண்ணுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இத்தகது ஐமானஹும் ஜுன்னதன் ஃபஸத்துவன் சபீலில்லாஹ், அவர்கள் தங்களுடைய சத்தியங்களை அல்லாஹ்வின் பாதையிலிருந்து தங்களையும் தங்களை போன் அந்த நயவஞ்சர்களையும் தடுப்பதற்காக சத்தியம் செய்வதை ஒரு கேடயமாக தற்பாதுகாப்பாக எடுத்துக்கொள்கின்றார்கள். சத்தியம் செய்வது அவங்களுக்கு ஒரு கேடயம் தங்களை பாதுகாப்பதற்கு, நாங்கள் முஸ்லீம் என்று அவங்க நம்பிடுவாங்க என்று அப்படி நம்பக்கூடிய வகையில் தான் சத்தியம் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றனர். அவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளால் இருக்கின்றார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற பொழுது தலைமைத்துவம் எவ்வளவு நுணுக்கமாக இருக்க வேண்டும், அந்த சமூகத்துக்கு உள்ளே சமூகத்தின் சுவருக்குள்ளே அவர்கள் ஊடறுத்து வருவார்கள், அதில் மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சமூகத்தை வழிநடாத்துவதற்கு இந்த பின்னணி தேவை. உள்ளிருந்து எதிரிகள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு தெளிவாக சொல்லுகின்றார். இன்னஹும் ஸாஅ மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்த அந்த விடயம் மிக மோசமானது, எவ்வளவு அநாகரிகமான முறையில் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை அல்ல, மோசமானவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்லுகின்றான். ஜாலிக பி அன்னஹும் ஆமனூ ஸும்ம கஃபர், இந்த முனாஃபிக்குகள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டார்கள், சும்ம கஃபரு, பிறகு நிராகரித்தார்கள். நிராகரிப்பை மறைச்சி வச்சு கொண்டாங்க, ஈமான வெளியில காட்டுறோம். இதுதான் முனாஃபிக்.
எனவே ஒரு ஆளை பார்த்து முனாஃபிக் என்று சொல்றதுல மிச்சம் கவனம் வைக்கணும். அவரை நாங்கள் காபிர் என்று சொல்றோம், காபிரை விட கேவலமானவன் என்று சொல்றோம். அந்த வார்த்தையை பாவிக்க கூடாது. ஒருத்தன் பொய் சொல்றான், அவன் முனாஃபிக் சுலூக்கி நடத்தையில போய், அவன் மூமின், அவன் முஸ்லீம், ஆனா அவன் பொய் சொல்ல ஒரு பாவம் செய்யறான், அதை நாங்கள் தெளிவா விளங்கிக்கலாம். அவன் ஒரு பாவி, அவனை பார்த்து முனாஃபிக் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் பயப்படுவோம். பயங்கரமான ஒரு வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஈமான் கொண்டு பிறகு நிராகரித்தவர்கள் அவர்கள் தான் முனாஃபிக். அவர்கள் உள்ளுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறது குஃபுர், வெளியில சொல்றது தான் ஈமான், போலியாக நடக்கக்கூடியவர்கள். ஃபதுபியா அலா குலூபிஹிம், அல்லாஹ் காரணம் சொல்கின்றான். இதன் காரணம் அல்லாஹு தஆலா அவர் உள்ளத்தில் திரையிட்டு விட்டான். உண்மையான உபை இப்னு சலூலுக்கு அல்லாஹ் உண்மையாக ஈமான் கொண்டு திரும்பி வாரத்துக்குரிய வழி இருந்துச்சு. அந்த ஈமான்ல அவருக்கு அந்த அதிகாரத்தை விட தலைமைத்துவத்தை விட பெரிய ஒரு அந்தஸ்து ஒன்று கிடைச்சிக்கும். ஆனால் அதை விளங்கல்ல. காரணம், இந்த உள்ளத்தில் இந்த நோய், உள்ளே உண்டை வச்சு வெளியே செல்வது என்பது ஒரு ஆளுமேலிக்கக்கூடிய கோளாறு, ஒரு மனோவியல் நோய். எனவே அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல அவங்களோட உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்று சூரத்துல் பக்ராவில் தெளிவாக சொல்லுனா, ஃபீ குலூபிஹிம் மரலுன் ஃபஸாதஹும் அல்லாஹு மரலா. எப்போ அந்த நோய் அவங்க பார்க்காம கைவிட்டுட்டாங்க, இஸ்திஃபார் செய்யாமல் தௌபா செய்யாமல் மீண்டும் இஸ்லாத்துக்குள்ளுக்கு வராமல் அப்படியே பொடுபோக்காக இருந்தாண்டா, அது அப்படியே முத்தி பெய்த்திரும். அல்லாஹ் அதிலே விட்டு விடுவான், அது அதிகரிக்கும். அது கங்கால பாவம் புண்ணியம் விளங்காது, உபதேசம் செஞ்சால் விளங்காது, நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என்ன அவங்களுக்கு விளங்காது, அதில் தெளிவில்லை. ஏன்னா அல்லாஹு தஆலா உள்ளத்தில் முத்திரையிடுவான். அதுதான் ஃபதுபி அலா குலூபிஹிம் ஃபஹும் லா யஃபகஹூன். அதுக்கு அங்கே ஒன்றும் விளங்காது. எவ்வளவு நசிஹ செஞ்சாலும் விளங்காது, எவ்வளவு உபதேசம் செஞ்சாலும் விளங்காது. முனாஃபிக்குகளோட பண்பு, அவர்கள் ஒரு நோயோடு வாழுகின்றார்கள். உள்ளொன்று வைத்து புறமுண்டு செய்யக்கூடிய அந்த குஃப்ரை உள்ளே மறைத்து வைத்து வெளியில ஈமானை காட்டக்கூடிய நோயில இருக்கின்றார்கள். அவர்களுடைய உடம்பை பார்த்தென்றால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும், பரவசப்படுவீர். ஆஜாவு பானுவாகன் உடம்பு, நல்ல பெரிய பலமான உடம்பு, தேகாரோக்கியம் கொண்டவர்களாக இருப்பார்கள், பார்வைக்கும் மிகவும் கொழுத்தவர்களாக இருப்பார்கள். தஸ்மாலி கௌலின், பேச்சாற்றல் உள்ளவர், மயக்கக்கூடிய வகையில பேசுவாங்க முனாஃபிக்குகள். கவனமாக எச்சரிக்கை இருக்கும். கஅன்னஹும் குஷ்புன் முசன்னதா, அவர்கள் சாத்தி வைக்கப்பட்ட சுவரோடு சாத்தி வைக்கப்பட்ட பலகை போல. ஒரு பலகை மேசையாயினா பிரயோசனம், ஒரு பலகை கதவாக மாறினா பிரயோசனம், ஒரு பலகை இன்னொரு பொருளாக மாறுகின்ற பொழுது அது மனிதனுக்கு பயன் தரக்கூடியது. சுவரில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெறுமனை அந்த கற்றையில் அர்த்தம் இல்லை. இந்த முனாஃபிக்குகள் இந்த சமூகத்துக்குள்ளே வெறும் பலகை, குத்திகள், மரக்குற்றிகள், சாய்த்து வைக்கப்பட்டது, அர்த்தம் இல்லாத கரையான் பூச்சி அரித்தே அது நாசமாகி போகும். அந்த அல்லாஹு தஆலா இங்க சொல்லு, கஅன்னஹும் குஷுபுன் முஸன்னதா, சாய்த்து வைக்கப்பட்ட பலகை போல, எந்தவித பயனும் இல்லாதவர்கள். பார்க்கறதுக்கு நல்ல உடம்பாக இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையான வார்த்தைகளை சொல்லுவார்கள், முஸ்லீம் சமூகத்தை கருவறுக்க வேண்டே திட்டம் தீட்டி கொண்டிருப்பார்கள். உள்ளத்திலே குஃபர், வெளியே ஈமான். இவர்களை இட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கள். அடுத்தது பெரும் பயம், எப்பொழுதுமே பயந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு சப்தத்தின் பொழுதும் அது என்ன நடந்தது, எனக்கு எதிராக ஏதாவது என்று சொல்லி பார்ப்பான். ஒவ்வொரு சப்தம் வந்தாலும் தனக்கு எதிரானது என்று தான் பார்ப்பான். ஏன்னா எந்த நேரம் சூழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிற, எத்தனை பேருக்கு கருவெடுத்தன்னு தெரியா, எந்த நேரம் பயம். சின்னொரு தாக்கம், சின்னொரு அடி ஒன்று விழுந்தாலும், ஒரு சத்தம் கேட்டிருந்தாலும் பயப்படுவார்கள். இதுல இன்னொரு மொழி ரீதியான தொடர்பு என்னண்டா, நிஃபாக் என்று சொல்றது அரபு மொழியில் நஃபக் என்ற சொல்லிலிருந்து வர, நஃபக் என்றா குகை, இந்த பொந்து மாதிரி உள்ள சின்ன இந்த எலியிட இந்த முயல்ட பொந்து என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி நஃபக், அதுதான் நஃபக் என்று சொல்ற. பச்சோந்தி, பச்சோந்தி சின்ன துளைகளை உருவாக்கி அதுக்குள்ளாலே போய், அது போன வழியால் வராது, இன்னொன்று இன்னொரு இடத்துல தான் வெளியில் வரும். இதுதான் பச்சோந்தியோட வாழ்க்கை. அது போன வழியால் வாரல, வேறுண்டால் வரும். வாறு வெளியில் இஸ்லாத்தை காட்டும், அங்கால குஃப்ரை காட்டி கொண்டு வரும். இங்கே வெளியில் வந்து நாங்கள் உங்களோடு ஈக்கிறோம் என்று சொல்லுவார்கள் முஸ்லீம் தரப்பில். உள்ளுக்கால வைத்து அதே வழியால் மறுக வர மாட்டோம், பின்னால் தான் பச்சோந்தி வாரு. அது வந்து பச்சோந்தியுடைய வாழ்க்கை. அங்கே வைத்து குஃப்ர் தலைவர்களோட நாங்கள் உங்களோட தான் ஈக்கிறோம் என்று சொல்லுவார்கள். சூரத்துல் பக்ராவில் அந்த வசனம் தெளிவாக வரும்.
அப்போ நஃபக் என்ற அந்த மொழி ரீதியான கருத்து, அந்த குகை, குகைக்குள்ளே பச்சோந்தி போனால் அதே வாயால் திரும்பி வரல, வேறொன்றால் தான் வரும். அந்த வகையில் முனாஃபிக்குகள் என்ற சொல் அதிலிருந்து வந்திருக்கின்றது. அவர்கள் எப்பொழுதுமே பயந்து கொண்டிருப்பார்கள். பச்சோந்தியுடைய மிக முக்கியமான குணம் என்னென்னா எல்லாத்துக்கும் பயப்படுது. முனாஃபிக்குகள் பச்சோந்திகள், முனாஃபிக்குகள் இடத்துக்கு இடம் நிறமாறக்கூடியவர்கள், முனாஃபிக்குகள் எப்பொழுதுமே பயப்படுவார்கள். அந்த சொல்லுலே அல்லாஹு தஆலா அந்த நிஃபாக்குக்குரிய அத்தனை பொருளையும் மொழி ரீதியாகவே வச்சுக்கிறார். உண்மையிலே அந்த வகையில் அவர்கள் எல்லா சத்தத்துக்கும் பயப்படுவார்கள், எதுவும் தங்களுக்கு எதிராக என்று தான் பார்ப்பார்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஹூமுல் அது, அவர்கள் எதிரிகள். முஸ்லீம் சமூகத்துக்குள்ள, முஸ்லீம் தரப்புக்குள்ள, உங்களுடைய பள்ளிவாசல் உங்களோட தோளோடு தோல் நின்று சஃப்ல இருப்பார்கள். அவர்கள் வெளியில கலிமா சொன்னவர்கள், உள்ளத்துல குஃப்ரை வைக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய ஒரு பண்பு, அவர்கள் சத்தியம் செய்வார்கள், எதையும் நம்ப வைப்பதற்காக சத்தியம் செய்வார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா திரையிட்டிருக்கிறான், விளங்கக்கூடிய சக்தி இல்லை. நசீஹத் ஒன்று செஞ்சா, உபதேசம் ஒன்று செஞ்சா உதாசீனம் செய்வார்கள், அதை எடுக்க மாட்டார்கள். அடுத்து அவர்களை பார்ப்பதற்கு பரவசமாக இருக்கும், எல்லோரும் மயங்கக்கூடிய உடம்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். பேசினா காது கொடுத்து கேட்குகின்ற அளவுக்கு அவர்கள் பாணி வடிவதற்கு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றுக்கும் பயனில்லாத சாத்தி வைக்கப்பட்ட மரக்குற்றிகள் போல எந்த நேரமும் பயந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் தான் எதிரிகள். நபியே அவர்களை இட்டு எச்சரிக்கையாருங்கள், அவங்களோட சமூகத்தில் பெரிய ஒரு துன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். நீங்கள் பெரும் சுமையை சுமக்க வேண்டி வரும், ஒரு சுமைக்கு மேலால் இன்னொரு சுமையை கொண்டு வேண்டி வரும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், காத்தலஹுமுல்லாஹ், அவர்கள் நாசமாகட்டும், அந்த நயவஞ்சர்கள் அழிந்து போகப்பட்டு அல்லாஹ்வை சபிக்கின்றான். அவர்கள் அன்னா யூஃபகூன், அவர்கள் இந்த சத்திய பாதையை விட்டுவிட்டு எங்கே செல்லுகின்றார்கள், அவர்கள் பிழையான பாதையிலே செல்லுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா எச்சரித்து அந்த வசனத்தை முடிவு செய்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல இந்த முனாஃபிகளோட பண்போடு வரக்கூடிய இன்னும் சில விடயங்கள் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான், அதுல இன்னும் விரிவாக பார்ப்போம். வஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.